மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு சமுதாயம் நல்லா இருக்கணும்னா, ஒரு சமூகம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால், நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், எங்களை மாதிரி அதாவது நாங்கள்லாம் ஊருக்குள்ள இல்லாம இருந்தாலே ரொம்ப நல்லாவே இந்த ஊர் விளங்கும். நாங்கன்னா யாரும் புரியுதா? தெளிவா தெரியுதா? தெளிவா புரியணும். இந்த லோகா சமஸ்தா சுகினோ பவந்து சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து சர்வே ஜனா சுகினோ பவந்து, இது ஒரு அர்த்தம். இந்த உலகத்துல பிறந்த எல்லா உயிர்களும் ஒன்றுதான், எல்லாரும் நல்லா இருக்கணும், ரொம்ப சேமமா இருக்கணும். இத மட்டும் தான் பிராமணர்கள் என்னைக்குமே சொல்லுவோம். பிரார்த்தனை பண்ற ஒரே ஜீவன் நாங்க தான், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அந்த மாதிரி உலகத்துல பிறந்த அனைத்து உயிர்களும் ஒண்ணுதான், அனைத்து உயிர்களும் ரொம்ப ரொம்ப க்ஷேமமா இருக்கணும்னு மந்திரம் சொல்லி பிரார்த்தனை பண்ற எங்களோட முகம், எங்களோட உண்மையான முகம் இந்த காணொலியில நீங்க பார்க்க போறீங்க. எங்களோட முகம்னா நாங்கன்னா யாரும் புரியுதா? வெறும் பார்ப்பனர்களின், ஆரியர்களின், வந்தேரிகளின், காவிகளின், பாஜகவின், சங்கிகளின், தெளிவா புரிஞ்சுக்கணும். நிறைய நண்பர்கள் கிட்ட நாங்க கேட்டோம், என்னன்னு கேட்டோம்னா, ஏங்க எங்களை மட்டும் நீங்க எப்பவுமே தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டோம். எங்களை மட்டும்னா யாருன்னு புரியுதா? தெளிவா தெரியுதா? பார்ப்பனிய ஆதிக்க சக்தி கொண்ட. அதுக்கு உங்க பதில் என்ன கொடுத்தாங்கன்னா, உங்களை மட்டும் ஏங்க விமர்சனம் பண்ணாம இருப்பாங்க, எப்படி பண்ணாம இருக்க முடியும், என்னென்ன அநியாயமா நீங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்படி என்ன அநியாயமா பேசணும்னு கேட்கும் போது ஒரு வீடியோ எங்க கிட்ட காட்டினாங்க. அந்த வீடியோக்குள்ள எங்க கூட்டத்தை சேர்ந்தவர் ரொம்ப அழகா லட்சணமா தலையில உட்காந்து மைக்கு போட்டு பாடத்திருந்தாரு. அது என்னென்ன பாடம்ட்டு ஒவ்வொன்னா பாருங்க. உலகத்தில் மாற்ற முடியாதது, ஈடு இணை இல்லாதது, பெண்கள் மூலமாக தோன்றும் அந்த தாய்மை. தாய்மை என்பது ஒரு பெண்ணோட வயிற்றுக்குள்ள குழந்தை இருக்கிறதுதான் தாய்மைன்னு சொல்லுவாங்க. அதாவது பெண்ணோட வயிற்றுக்குள்ள குழந்தை இருக்கும்போது அதை பிரெக்னன்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிரெக்னன்ட்டா இருக்கும்போது அந்த பெண் என்னென்ன செய்யக்கூடாது, எப்படி எப்படி நடந்துக்க கூடாது, அந்த மாதிரி ஒரு விபரத்தை தான் எங்கள்ல ஒருத்தர் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அந்த மாதிரி இருக்கும்போது நகத்தை கத்திரிக்கோளால கட் பண்ண கூடாது. அப்படி கத்திரிக்கோளால கட் பண்ணா நகத்துல சொத்தை இருக்கிற குழந்தையா பிறக்கும். அப்படி பண்ணினாக்க நகத்துல சொத்தை இருக்கிற பிள்ளையா பிறக்கும். அந்த மாதிரி சொன்னதை கேட்டுட்டு எங்ககிட்ட ஒருத்தர் வந்து கேட்டாரு, சரிங்க அந்த மாதிரி இருக்கும்போது நகத்தை கத்திரிக்கோளால கட் பண்ண கூடாதுங்க, வேற எதில் கட் பண்ணலாம், கெட்டப்பாறையால் கட் பண்ணலாமா, கோடாரியால் வெட்டலாமா, இல்லை வெடி வச்சு நகத்தை வெடிக்கலாமா, இந்த மூலத்தில் எதை யூஸ் பண்ணி வளர்ந்த நகத்தை வெட்டலான்னு கேட்டாரு. அது எங்களுக்கே தெரியாது. இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம், ஆனால் எப்படி பண்ணதுன்ட்டு சொல்ல மாட்டோம். நேக்கே சரியாக விளங்காதப்போ நோக்கு எப்படி நான் சரியாக விளக்குறது, அந்த மாதிரி கேட்டுனே ஒரு அடுத்த கேள்வி கேட்குறாரு. அது என்னன்னு பாருங்க. சரிங்க சார், வாள் கத்திரிக்கோளால நகத்தை கட் பண்ணா சொத்து உள்ள குழந்தை தான் பிறக்கும்னு சொல்றீங்களே. அப்படி பண்ணினாக்க நகத்துல சொத்தை இருக்கிற பிள்ளையா பிறக்கும். அந்த மாதிரி கத்திரிக்கோளால நகத்தை கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த உலகம் முழுவதும் எத்தனை கோடி குழந்தைகள் சொத்தை உள்ள நகத்தோட பிறந்திருக்காங்க? மாற்றம்டா மாற்றம்டா இல்ல, அந்த மாதிரி கத்திரிக்கோளால நகத்தை வெட்டினதுக்கு அப்புறம் சொத்தை உள்ள குழந்தை பிறக்கும்ட்டு மருத்துவ ரீதியா ஏதாவது நிறுவனம் ஆயிருக்கா? இந்த மாதிரி இடக்கு முறையா கேள்வி கேட்ட நாங்க என்னங்க பண்ண முடியும்? இதே விஷயத்த 40-50 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்ல 100-150 வருஷத்துக்கு முன்னாடியோ நாங்க மேடை போட்டு லட்சணமா உட்கார்ந்துட்டு கதா காலட்சேபம் பண்ற மாதிரி பண்ணிருந்தா எந்த ஒரு கேள்வி கேட்க மாட்டா? நாங்க சொல்றத அப்படியே கேட்டுட்டு அதன்படி நடப்பா. ஆனா இப்போ நாங்க இந்த மாதிரி சொல்லும் போது இந்த மாதிரி நடந்திருக்கா, மருத்துவ ரீதியா இருக்கா, நிரூபணம் ஆயிருக்கா, இந்த மாதிரி சயின்டிபிக்கா கேள்வி கேட்டா நாங்க என்ன பண்ண முடியும்? நாங்க எப்படி இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியும்? நாங்களே ஏதோ அந்த காலத்துல எங்களுக்கு முந்தின இருந்த பெரியவா இந்த மாதிரி புக் எழுதி வச்சுட்டு போயிட்டா நான் அதில் இருக்கிறத படிச்சு சொல்லி அங்க குழப்ப ஓட்டினுக்குறோம். அதுலயும் நீங்க மண்ணள்ளி போட்டு எங்களை இந்த மாதிரி கேள்வி கேட்டீங்கன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? இதுக்கெல்லாம் நீங்க கை தட்டணுங்க. இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்கள். அந்த மாதிரி முதல் கேட்ட விஷயத்துக்கே பதில் சொல்ல முடியல. அடுத்த அட்வைஸ்க்கு போறோம் பாருங்க. கயிறு திரிக்கிறது, பிளாஸ்டிக் திரிக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா பிறக்க போற குழந்தை எப்படி பிறக்கும்னு எவ்வளவு மோசமா அந்த காணொலியில ஓப்பனா மக்கள் மத்தியில சொல்லிட்டு எப்படி கேவலமா சிரிச்சேன்றதையும் பாருங்க. ஆனா பெண்ணான்னு சொல்ல முடியாத பிள்ளையாக பிறந்துடுமா? வேற என்ன?
டோல் கேட்ல காசு வாங்கிட்டு நிக்க வேண்டியது. பாத்தேடா நாங்க என்ன சொன்னோம், நல்ல காதுல பட்ஸ் வச்சு காதை கிளீன் பண்ணி சத்த கேட்டேடா. டோல் கேட்ல காசு வாங்கிட்டு நிக்க வேண்டியது. அதுவும் இந்த மாதிரி விஷயத்த நாங்க எந்த மாதிரி இடத்துல பேசுறோம் பாத்தீங்களா, சும்மா சாதாரணமா ரோட்ல உட்காந்துட்டு பேசல. வேத தர்ம சாஸ்திர பரிபாலன சபை, அந்த வேத தர்ம சாஸ்திர பரிபாலன சபையில தான் இந்த மாதிரி எல்லாம் நாங்க பேசினுக்கிறோம். முதல்ல நாங்க சொன்ன அந்த விஷயத்துக்கு கோடாரி கடப்பாறை வெடி வரைக்கும் ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டாரு. அதே நபர் தான் இந்த மாதிரி நாங்க ரெண்டாவது தடவை சொல்லும் போது எங்ககிட்ட கேட்டது என்னன்னா, ஏங்க வயசுல நீங்க ரொம்ப பெரியவா இருக்கிறீங்க, நிறைய புத்தகங்கள்லாம் படிச்சிருப்பீங்க பொழுது, உலகத்துல பிறந்த எல்லா உயிர்களும் ஒண்ணுதான், எல்லா உயிர்களுக்காகவும் லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து சர்வேஜனா சுக்கினோ பவந்துன்ற மந்திரத்தை சொல்லி உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களும் க்ஷேமமா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி மந்திரம் சொல்றதும் நீங்க தான். தவிர்க்க முடியாத காரணத்தினால எதிர்பாராத விதமாக இதை போல பிறக்கிற குழந்தை இப்படித்தான் வாணும்னு சொல்றதும் நீங்க தான். இந்த ரெண்டு ஜென்மத்துல எந்த வகையான ஜென்மத்தை நீங்க சேர்ந்தவர்னு எங்ககிட்ட கேட்கும் போது நாங்க எப்படி உண்மை ஒத்துக்க முடியும், இந்த ஜென்மத்துல சேர்ந்தவங்க தான் நாங்கன்ட்டு. எல்லார காட்டிலும் அவங்க மேல எக்ஸ்ட்ரா நம்ம அன்பு செலுத்தணும், அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அன்பு செலுத்தி அரவணைக்க வேண்டியவங்களை இப்படி ஓப்பனா கேவலமா பேசுறதே உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கான்னு கேட்கும் போது எங்களுக்கு இல்லாத மனசாட்சியை இருக்கிறத நாங்க எப்படி அவங்க நிரூபிக்க முடியும். இதுக்கெல்லாம் நீங்க கை தட்டணுங்க, இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்கள். அந்த மாதிரி பிறக்கிற குழந்தைங்க கடைசி மட்டும் இப்படிதான் வாழணும்னு நாங்க சொல்லிட்டு கேவலமா சிரிக்கிற காணொலிய அவங்க பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க, அவங்க மனசு எவ்வளவு வேதனை படும். அந்த அடிப்படை அறிவு இல்லாத ஜென்மமான நாங்க பார்ப்பனிய ஆதிக்க சக்தி கொண்ட இந்த ரெண்டு ஜென்மத்துல எந்த வகையான ஜென்மத்தை சேர்ந்தவங்க நாங்க எப்படி ஓப்பனா ஒத்துக்க முடியும். நீங்க ஒத்துக்கணாலும் அவ்வளவு லேசா நாங்க விட மாட்டோம். இன்னொரு கேள்வி கேட்கறேன், அதுக்கும் பதில் சொல்லுங்கன்ட்டு இன்னொரு கேள்வி கேட்கிறாரு. ஏங்க அந்த மாதிரி பிறந்த குழந்தைகள் எல்லாம் இப்படிதான் வாழணும்னு சொல்றீங்களே, அப்படி இருக்கிறவங்க எல்லாரும் உலகத்துல என்ன மாதிரி சாதிச்சுட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு அவர்கள் இல்லாத துறையே இல்லை. அந்த மாதிரி சொல்ற அளவுக்கு அவர்களும் எவ்வளவு முன்னேறி வாழ்ந்து வளர்ந்து இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு திருநங்கைகள் உலகத்துல பல இடங்கள்ல முன்னேறி வளர்ந்து எங்கெங்கோ போயிட்டு இருக்கும் போது அந்த மாதிரி பிறந்த குழந்தைகள் இப்படித்தான் வாழ்வாங்கன்னு எந்த ஆதாரத்தின் அடிப்படையில, எந்த அடிப்படையின் அறிவின் அடிப்படையில சொல்றீங்கன்னு கேட்கும் போது நாங்க எங்க முகத்தை கொண்டு போய் எங்க வச்சுப்போம்? இப்ப எங்க போவீங்க, உங்க முகத்தை கொண்டு எங்க வைப்பீங்க? நாங்க எங்க முகத்தை கொண்டு போய் எங்க வச்சுப்போம்னு கேக்குறேன். உலகத்துல பிறந்த எல்லா உயிர்களும் ஒண்ணுதான், உலகத்துல பிறந்த எல்லா உயிர்களும் க்ஷேமமா இருக்கணும்னு மந்திரம் சொல்ற ஜீவன் நாங்க தான் சொன்ன அதே வாயால இவ்வளவு கேவலமா சிரிக்கும் போது உங்களை விமர்சனம் பண்ணாம இருந்தாதான்பா தப்பு, விமர்சனம் பண்றது தப்பு இல்லைன்னு சொல்லும் போது மறுபடியும் எங்க முகத்தை எந்த பீரோல எடுத்து நாங்க வச்சு பூட்டிப்போங்க? வாழ்வியல் முறை, பண்பாடு, மனித உணர்வு, எல்லா உயிர்களும் ஒண்ணு, என்னென்னமோ சொல்லி நாங்க ரீல் சுத்தி இருக்கும் போது அப்ப இதுக்கு முன்னாடி எழுதி வச்ச சனாதன தர்மத்துல இதை போலலாம் கேவலமா எழுதி இருக்கான்னு கேட்கும் போது நாங்க எப்படி பதில் சொல்ல முடியும்? இது வரைக்கும் நாங்க எந்த ரீலை வச்சு சுத்திந்தோமோ அந்த ரீல் அறந்து போய் அறந்து போன அந்த ரீலை எந்த ஃபெவிகோலை வச்சு நாங்க ஒட்ட வைப்போம்? இது புரியுதா? தெளிவா புரியுதா? தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி விளங்காதவங்க அந்த காலத்துல வேலை வெட்டி இல்லாம யாரோ எழுதி வச்சதை இன்னும் ஏன் பேசிட்டு மத்தவங்களை ஏமாத்தி தெரிஞ்சுக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. நாங்க அப்படிதான் பேசுவோம், நாங்க அப்படிதான் சொல்லுவோம், அப்படிதான் சொல்லி ஊரை ஏமாத்திட்டுப்போம். இஷ்டம் தான் ஊருக்குள்ள இருக்க, இல்ல ஊரை விட்டு போங்கயா, பெக்கமா இல்ல, நீ சொல்லுங்க. அந்த மாதிரி நான் திமுற அவர்கிட்ட பேசுறதுக்கு அப்புறம் என்கிட்ட கேள்வி கேட்டவர் கொஞ்சம் அடங்கினாரு. அடங்கின அந்த சமயத்திலேயே நான் ரெண்டாவது கேள்வி கேட்டேன் அவர்கிட்ட, ஏன் லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்துன்னு சொன்ன மந்திரம் வாயால இந்த மாதிரி பேசுறதுக்கே சொல்றீங்களே, அந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்கன்னு இந்த வீடியோவை காட்டுறேன். அதுக்காகத்தான் நான் அழுதுகிட்டேன். வாடா வாடா, நீ போடா போடா. பாத்தீங்களா, எல்லாருமே 10 மாசம், எல்லாருமே 6 அடி, எல்லாருக்கும் அரஜான் வயிறு. ஆனா நாங்க கொண்டு போற சாமிய எங்களை தவிர வேற யாரா தொட்டாங்கன்னா அவங்க கையை நாங்க தட்டி விடுவோம். சனாதன தர்மம் சொல்றோம், we include everybody. எங்களை விட அவங்க வயசுல ரொம்ப பெரியவங்க, நாங்க அந்த சாமியை தொட்டு தூக்கிட்டு போறதை விட அவங்க வயசானவங்க அந்த சாமியை தொடும்போது தான் அந்த சாமிக்கே சந்தோஷமா இருக்கும். ஆனா அந்த அடிப்படை அறிவு எங்களுக்கு இல்லாம
அந்த சாமியை அவங்க தொட்டாங்கன்றதுக்காக நாங்கள் அவங்க கையை தட்டி விட்டோம். வெக்கமா இல்ல, நீ சொல்லுங்க. அப்போ இதுவரைக்கும் சனாதன தர்மம் மக்கள் எல்லாரும் ஒண்ணு, உலகத்துல பிறந்த எல்லா உயிர்களும் சமந்தான், இந்துக்களே ஒன்னா வாருங்க, எல்லாரும் ஒன்னா சேருங்கன்னு எல்லாரையும் கூப்பிடுறீங்களே, அது எல்லாம் பொய்யா கோபால் பொய்யா அப்படின்னு பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சாரு. அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு நல்ல மூட்ல இருக்கும் போது அடுத்த வீடியோ காட்டுறேன், அது என்ன வீடியோ பாருங்க. பாத்தீங்களா, சின்ன சின்ன விஷயத்துக்கு அவ்வளவு கோபத்தோட பொங்கி வந்து எங்களை கேள்வி கேட்கறீங்களே. அந்த ஹால்ல தமிழ் தாய் வாழ்த்து ஓடிட்டு இருக்கும் போது ஒட்டுமொத்த ஜனங்களும் ஆளுநர் உட்பட எல்லாரும் எந்திரிச்சு நிக்கிறாங்க, ஆனா நாங்க எந்திரிக்க மாட்டோம், உட்காந்துதான் இருப்போம். வெக்கமா இல்ல, அந்த மாதிரி யாராவது பார்த்துட்டு என்னையா தமிழ் தாய் வாழ்த்து பாடிட்டு இருக்கும் போது கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு கேட்ட போறாங்கிறதுக்காகத்தான் தியானம் பண்ற மாதிரி கண்ணு மூடிட்டு தியானம் பண்றோம். அதுக்கே எப்படின்னா இதுக்கெல்லாம் எப்படி அந்த மாதிரி நான் கேட்கும் போது என்கிட்ட கேக்குறாரு, ஏன் இதெல்லாம் உங்களுக்கு பெருமையாயா, கொஞ்சமாவது உங்களுக்கு அந்த அறிவுன்றது இருக்குதா, தமிழ் தாய் வாழ்த்து பாடுற அந்த ஒரே ஒரு நிமிஷத்துக்காவது நீங்க எந்திரிச்சு நிக்க கூடாதா, அந்த மாதிரி தமிழ் தாய் வாழ்த்துக்கு கூட எந்திரிக்க முடியாத எந்திரிக்க கூடாத அப்படி என்ன அந்த மாதிரி நீங்க ஒரு மாசு அப்படின்னு கேட்டாரு. நாங்க மாசு இல்ல பாசு, நாங்க அதையும் தாண்டி வேற மாதிரி ஆனும் பாசு, அப்படி என்ன நீங்க வேற மாதிரி ஆன பாசுன்னு கேக்குறாரு. அதையெல்லாம் நீங்க உணரத்துக்கு உங்களுக்கு இருக்கிற சாதாரண மனித அறிவு போதாது, எங்களை மாதிரி இருக்கிற ஞான அறிவு வேணும், நாங்க எல்லாரும் உங்களை போன்ற சாதாரணமான மனிதர்களே அல்ல, மனிதர்களே அல்ல, மனிதர்களே அல்ல, அதையும் தாண்டி நாங்கள் கடவுளானவர்கள், 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 அந்த மாதிரி எல்லாரும் மாதிரி சாதா மனிதர்கள் இல்லாம ஸ்பெஷல் மசாலா கடவுள் பட்டியல நாங்க இருக்கும் போது நாங்க எப்படி எல்லா மனிதர்களை போல எந்திரிச்சு நிக்க முடியும் தமிழ் தாய் வாழ்த்துக்கு. நாங்க கடவுள் அப்படின்ற பட்டியல இருக்கிறதால தானே எல்லா மனிதர்களை போல நாங்க தமிழ் தாய் வாழ்த்துக்கு எந்திரிச்சு நிக்க மாட்டோம். தமிழ் தாய் வாழ்த்துக்கு நாங்க எந்திரிக்காம உட்கார்ந்துட்டு இருக்கத அந்த ஹால்ல இருந்த ஆளுநரே கேக்கல, நீங்க என்ன எங்களை கேள்வி கேக்குறீங்க, நீங்க யார் கேள்வி கேக்குறதுக்கு, நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க அப்படிதான் உட்காருவோம், நாங்க அப்படிதான் திமுறா பேசுவோம், திமுறா நடப்போம், ஏன்னா நாங்க மனுஷங்க கிடையாது, நாங்க கடவுள். இதையெல்லாம் பொறுத்து சகிச்சுன்னு ஊருக்குள்ள இருக்கவங்க மட்டும் இருக்கா, விருப்பம் இல்லாத ஊரை விட்டு போறியா, அந்த மாதிரி கேள்வி கேட்டவரை திமுறா பேசுறதுக்கு அப்புறம் அவரை பாக்குறேன், அவரோட முகம் எக்ஸ்பிரஷன் கொஞ்சம் மாறுது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், இப்போ சாதாரணமான மனிதர்களை போல நாங்க இல்லாம மனிதர்களாக இருக்கிற நாங்க எங்களை நாங்களே கடவுள் சொல்லி கடவுளாக ஆக்கின்னு கடவுளாவே நினைச்சு வாழ்ந்திருக்கிற எங்களை போன்ற கடவுள் மாதிரி இருக்கிற ஆளை நீங்க பார்த்தா மட்டும் போதாது, ஃபாலோ பண்ணணும், ஃபாலோ பண்ணா மட்டும் போதாது. விஞ்ஞானம் வளர்ந்த இந்த காலத்திலேயே இவ்வளவு கல்வி அறிவும் படிப்பறிவும் வளர்ந்த இந்த காலத்துல கூட இவ்வளவு அநியாயமா ஓப்பனா நாங்க இந்த மாதிரி அக்கிரமம் பண்ணிட்டு இருக்கும் போது இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 100-150 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊரை நாங்கள் என்ன பாடுபடுத்திருப்போம் அப்படின்றத நீங்க கற்பனை பண்ணி உங்களோட அபிப்பிராயத்தை நீங்க கமெண்ட் பண்ணணும். அந்த மாதிரி கமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டேன், இந்த வீடியோ முடிச்சுட்டேன், இன்னும் நீங்க இங்கே நிக்கிறீங்கன்ட்டு என்கிட்ட கேள்வி கேட்டாரே, அவரை கேட்கறேன், அவர் ஒரு மாதிரி முகத்தை ஒரு மாதிரி எக்ஸ்பிரஷனா கொடூரமா வச்சுக்கின்னு, இல்லை இல்லைங்க எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது உங்ககிட்ட அப்படின்னு கேட்கறாரு. என்னப்பா வேலை எங்கிட்ட அப்படின்னு கேட்கறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுமா சொன்னாரு. அண்ணே இந்த டீலிங் நமக்குள்ளேயே இருக்கட்டும். நன்றி.